ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்க் இன்ஃபர்மேஷன். நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து இன்னொரு கிராஃப்ட் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பன் போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு ரிப்பன் போவை பார்க்கலாம். இப்போது நம்ம செய்ய போகிற ரிப்பன் போக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு என்னோடய ஃப்ரெண்ட் திவ்ய தர்ஷினி உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ரிப்பன் போ பண்ணுறதுக்கான மெட்டீரியல் திங்ஸ் என்னன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து கலர் வந்து ஆப்ஷனல். நம்ம வந்து எந்த கிராஃப்ட் செஞ்சாலும் நம்ம அவங்க ஒரு கலர் எடுப்பாங்க, நம்மளுடைய ஆப்ஷனலாக நம்ம ஒரு கலர் எடுத்துப்போம். நான் வந்து க்ரீன் எடுத்திருக்கேன். இது வந்து உங்கள் சாய்ஸ். மீதி எல்லாமே க்ளூ, சிசர்ஸ், அதுக்கப்புறம் ரேசர், ரூலர், இதெல்லாமே நம்மளுக்கு முக்கியமாக வேணும். ரிப்பன் போ பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 2 சென்டிமீட்டருக்கு மேலே நம்ம வந்து அளவு எடுத்தோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்மளுடைய இஷ்டம். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் இப்படி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிப்போம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் அதே மாதிரி இங்கே ஒரு ஃபோல்ட். அண்ட் அகெயின் இன்னொரு ஃபோல்டு. அவ்வளோதான். இது இப்போது ஃபுல்லாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது ஃபுல்லாக இப்படி ஃபோல்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை ஃபுல்லாக இப்படி பண்ணிடுவோம். இது வந்து மொத்தம் 1, 2, 3, 4 மொத்தமாக 8 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. இது நம்ம ஒன்று ஒன்றா இப்படி கட் பண்ணிப்போம். அந்த அச்சு இருக்குல்ல, அந்த லைனுடைய அச்சு, அது மேலேயே அப்படியே லைனாக கட் பண்ணுவோம். இப்போது மொத்தமாக நம்ம 8 ஸ்ட்ரிப்ஸ் பண்ணிட்டோம். அதில் நம்ம 4 4 பிரிச்சுப்போம். ஃபஸ்ட்டு 4 ஸ்ட்ரிப்ஸை நம்ம வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருவோம். மீதி 4 ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல, அந்த 4 ஸ்ட்ரிப்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிப்போம். 4 ஸ்ட்ரிப்ஸை வந்து நம்ம ஈவனாக வைக்கணுமா, நார்மலாக எப்படி ஒன்றாலும் வச்சுக்கலாமா? அப்படி இல்லை, இது வந்து இந்த 4 ஸ்ட்ரிப்ஸ் எதுக்கு நம்ம மீதி கட் பண்ணுறோம்னா, நம்ம வந்து நடுவில் வந்து சர்க்கிள் மாதிரி நம்ம ஒன்று வைப்போம். அதுக்காக தான் இந்த 4 ஸ்ட்ரிப்ஸில் இருந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இது பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம க்ளூ யூஸ் பண்ணி அடுத்தது நம்ம இதெல்லாமே ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு 4 ஸ்ட்ரிப்ஸ் நம்ம எதுவுமே கட் பண்ணாமல் ஃபுல்லாக லாங் சைஸில் அப்படியே வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த கார்னரில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். இந்த கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணி இது வந்து எப்படி ஜாயின்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி நிறைய எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு அனதர் 4 ஸ்ட்ரிப்ஸ். அந்த 4 ஸ்ட்ரிப்ஸை நம்ம தனியாக வச்சுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து எப்போதுமே தனித்தனியாக நம்ம வந்து இதை வந்து பிரித்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒட்டணும். ஸோ அதனால நம்ம வந்து லாங் ஸ்ட்ரிப்ஸோடைய சர்க்கிளும் ஸ்மால் ஸ்ட்ரிப்ஸோடைய சர்க்கிளும் தனித்தனியாக வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போது 4 4 ஸ்ட்ரிப்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்ட்ரிப்ஸ், இது லாங் ஸ்ட்ரிப்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, லாங் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல, இது வந்து இப்படி ஸ்டிக் பண்ணணும். லைக் திஸ். இங்கே வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி இதுக்கு நேராக இங்கே எப்படி ஸ்டிக் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா இப்படி ஒட்டி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல இங்கே பேக் சைடு இங்கே க்ளூ அப்ளை பண்ணி கரெக்டாக சென்டரில் ஸ்டிக் பண்ணணும். ஆப்போசிட் சைடும் சென்டரில் ஸ்டிக் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லாங் ஸ்ட்ரிப்ஸ் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஸ்ட்ரிப்ஸ். ஷார்ட் ஸ்ட்ரிப்ஸ்லேயும் அதே மாதிரி தான், நம்ம இந்த கார்னரில் இப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி கரெக்டாக சென்டர் பொசிஷனில் இங்கே எப்படி ஸ்டிக் பண்ணோம்.
அதே மாதிரி திருப்பியும் அதே மாதிரி நம்ம தனியாக தான் அது வைக்கணும். இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிப்பன் போ வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லாங் ஸ்ட்ரிப் எடுத்துக்கணும். அதில் வந்து இந்த முனையில் இந்த சென்டரில் இங்கே க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்ட்ரிப் இருக்குல்ல அதை வந்து இங்கே நடுவில் இப்படி ஸ்டிக் பண்ணணும். இப்படி ஸ்டிக் பண்ணணும். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று போட்டு இங்கே ஒன்று அதே மாதிரி இங்கே ஒன்று. இப்போ வந்து லாங் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஒட்டி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஸ்ட்ரிப்ஸ் இதை பாருங்கள். இது இங்கே இதுக்கு மேலே இங்கே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அடுத்தது இங்கே இங்கே ஒன்று அப்ளை பண்ணோம் இங்கே ஒன்று அவ்வளோதான். ரிப்பன் போ இப்போ ரெடி. இதில் வந்து நம்ம 4 ஸ்ட்ரிப்ஸ் நம்ம தனியாக எடுத்திருந்தோம்ல அந்த 4 ஸ்ட்ரிப்ஸில் வந்து நான் 2 ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். மீதி 2 ஸ்ட்ரிப்ஸ் நம்ம வச்சுப்போம். இது என்ன பண்ணணும், இந்த ரெண்டுத்தையும் ஒரு ஸ்ட்ரிப்பாக ஜாயின் பண்ணணும். இதை பாருங்கள், இந்த ஸ்ட்ரிப்பை இந்த ஸ்ட்ரிப்போட இப்படி ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான், இது இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை இப்படியே சர்க்கிள் ஷேப்பாக இப்படி மாற்றணும். ஓகே, இதை வந்து இப்படி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இது இப்போ ஸ்டிக் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இங்கே நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிப் நம்ம இதை வந்து ஒன்றா சேர்த்து ஒட்டி வச்சுருக்கோம். இதை வந்து இங்கே இப்படி அப்ளை பண்ணணும். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய ரிப்பன் போ ரெடி. இப்போ வந்து நம்ம ரிப்பன் போ எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அதில் நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும், இதில் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ட்டு. அதை என்னோடய ஃப்ரெண்ட் திவ்யதர்ஷினிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரிப்பன் போ செய்யும் போது நடுவில் இருக்க கலர் அதே கலர் தான் வைக்கணுமா இல்லை வேறு ஏதாவது கலர் வச்சுக்கலாமா? இது வந்து இந்த ரிப்பன் போ நம்ம பண்ணது இந்த சைடில் வந்து ஃபுல்லாக ஃப்ளார் பெட்டல்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு மேட்சிங்காக நம்ம நடுவில் வச்சோம்னா அது வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஒரு கலர் இதில் இருந்து ஒரு ஒரு கலர் பேப்பர்லேருந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணி அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து கலருன்றதே எப்போதுமே ஒரு கிராஃப்ட்க்கு ஒரு ஆப்ஷனல். அதனால் நீங்கள் வந்து நடுவில் இருக்கிறதுன்னு இல்லை, சைடில் பெட்டல்ஸ் மாதிரி இருக்குது அது கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு கலரில் ஒரு ஒரு பெட்டல் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான கிராஃப்டோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிஷ்கா மற்றும் திவ்யதர்ஷினி. பாய்.